ஆன்மீக உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வள்ளலாரை பற்றி வார வாரம் பார்த்துக்கிட்டு வரோம். நல்ல வரவேற்பு இருக்குது. ஏனென்றால் வள்ளலாரை ஃபாலோ பண்ணுறவங்க இன்றைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் அதிகமாக இருக்காங்க. வடலூர் தைப்பூசத்துக்கு அந்த கூடுகின்ற கூட்டம் வந்து வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே போகிறது. இதற்கு ஒரு சாட்சியாக எடுத்துக்கொள்ளணும். வடலூருக்கு பக்கத்தில் 2 மைல் தொலைவில் மேட்டுக்குப்பம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் வந்து ஒரு குடிசை அமைச்சிக்கிட்டு அதுக்கு சித்தி வளாகம்னு பேர் வச்சு வள்ளலார் அதையே தன் இருப்பிடமாகவும் மாற்றிக்கொண்டாருன்னு நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். அந்த இடம் வந்து நாளுக்கு நாள் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிட்டே வந்தது, முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாறியது. எப்படின்னா, நம்ம காலத்தில் வாழ்ந்த மகாத்மா காந்தி அடிகள் வாரதா என்ற இடத்துல வந்து ஒரு ஆசிரமம் அமைச்சு தங்கியிருந்தார். அவரை தேடி காந்தியடிகள் பார்க்கறதுக்கு எல்லா பிரபலமான தலைவர்களும் பெரிய மனிதர்கள் சாதாரண ஏழை பொதுமக்கள் எல்லோரும் வர ஆரம்பித்த பிறகு அந்த இடம் முக்கியத்துவம் அடையிறது ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம். அதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளலார் பார்க்கறதுக்கு வர்றவங்க இந்த சித்தி வளாகம்ன்ற ஒரு தேடி வர ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் அந்த மேட்டுக்குப்பத்தில் இடம் வாங்கி வீடு கட்டி அங்கேயே தங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அன்றாடம் வள்ளலாரை பார்க்கலாம், அவருடைய உபதேசங்களை கேட்கலாம், தினம் தரிசிக்கலாம் அப்படின்ற ஒரு இடம். வள்ளலார் வந்து அங்கேயும் விளக்கு ஏற்றி வச்சு அதையே வந்து அருட்பெரும் ஜோதியாக்கி அதை வழிபட ஆரம்பித்தார். அவர் வழியில் வந்த மக்களும் அந்த காலத்திலே அதெல்லாம் தெய்வமாக நினச்சி அந்த ஒளியை வணங்க ஆரம்பித்தாங்க. இறைவனை ஒளி ரூபத்தில் வணங்க ஆரம்பித்தாங்க. வள்ளலார் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த சில பேர், அதாவது ஆறுமுக நாவலர்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல், இதற்கிடையில் ஒரு சந்தேகம் தெளிதல், கொஞ்சம் சின்ன எதிர்ப்புவாதிகளெல்லாம் வந்து அவரோட விவாதம் பண்ண வந்தாங்க. அவங்களையும் அன்போடு அரவணைச்சு அவங்களுடைய சந்தேகத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார். ஆக அது விவாத அரங்கமாக மாறியது, வழிபாடும் கோயிலாக மாறியது. இப்படி பல விதங்களில் அந்த குடிசை வந்து மாற ஆரம்பித்தது. அந்த திருவிளக்கை வந்து வள்ளலார் பல சமயங்களில் தனித்திருந்து வணங்கிக்கிட்டு வந்திருக்காரு. தியானத்தில் அமர்ந்து சில சமயம் அன்பர்கள் பலரோடு சேர்ந்து வணங்கியிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் அந்த காலகட்டம், வள்ளலார் வாழ்ந்த காலகட்டம், மக்கள் வந்து ஜாதி ரீதியாக பிரிந்திருந்த ஒரு காலகட்டமாகும். ஆனால் எல்லா ஜாதியினரும் சைவம் வைஷ்ணவம் வேறுபாடு இன்றி எல்லா மத மக்களும் அவரை தேடி வந்தாங்க. நூற்றுக்கணக்கில் அந்த காலத்தில் வந்து நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்கிறதே பெரிய விஷயம். அப்பேற்பட்ட கூட்டம் சேர்ந்ததுன்னு இதெல்லாம் பார்க்கும்போது அருகில் இருந்து பார்க்கும் பேர் பெற்ற தொழுவூர் வேலாயுத முதலியார் குறிப்பிடுகிறார். வள்ளல் பெருமான் மட்டுமல்ல, அவரை தேடி வந்த மக்கள் மட்டுமல்ல, இறைவனும் அங்கே குடிகொண்டான் என்று குறிப்பிடுகிறார் அவர். தாய்மானவர், பட்டினத்தார், அருணகிரிநாதர் இப்படி எல்லோருமே வந்து உபதேசம் செய்தவங்க தான். ஆனால் அவங்கெல்லாம் அருள் நெறிகளை பற்றி மட்டுமே வந்து உபதேசம் செய்திருக்காங்க. வள்ளலார் அதிலிருந்து கொஞ்சம் வேறுபடுகிறார். அருள் நெறியை மட்டுமல்லாமல் உலகியல் வாழ்க்கை நெறிகளையும் அவர் வந்து வர்ற மக்களுக்கு உபதேசம் செய்தார். இந்த மோட்சம் அடைவதற்கு, இந்த ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு இந்த உடல் முக்கியமானது. இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஜீவகாருண்யம் கடைபிடிக்க முடியும், சாகா கலையை பயில முடியும் என்று அவர் எல்லாருக்கும் தெளிவாக உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த தேகம் நிலை பெற்று இருப்பதற்கு ஆகார முறைகளையும் வைத்திய முறைகளையும் கூட அவர் வள்ளலார் தெரிவிச்சிருக்கிறார். பொதுவாக வந்து இறை அருளை அடைவதற்கு மதம் மற்ற காரண காரியங்களை பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு சாதனங்களாக காலப்போக்கில் மாற்றி இறை அருளை பாமரர்கள் அடைய முடியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்றது வள்ளலாருடைய கருத்து. பொதுவாக வந்து மனிதர்கள் வந்து சாகா கலையை பயின்று மரணம் இல்லாமல் யாரும் எல்லோரும் வாழலாம் என்று அவர் உறுதியாக தெரிவிக்கிறார். புராண கதைகள் அனைத்துமே வரலாறு என்றோ கற்பனை என்றோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில கதைகள் வரலாறு தழுவிய கற்பனையாக இருக்கலாம், சில கதைகள் கற்பனை கலந்த வரலாறாக இருக்கலாம் என்று வள்ளலார் புரட்சிகரமான கருத்தை வெளியிடுகிறார். வைகுண்டபதி, கைலாசபதி, சத்தியலோகபதி என்றெல்லாம் அழைத்து உருவங்களை சமர்ப்பித்து அவங்களுக்கு வந்து ஆயுதங்களை கையில் கொடுத்து ஏதேதோ தோற்றங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். இறைவனுக்கு மனிதனைப் போல கை கால்கள் உண்டா என்றால் யாராலையும் பதில் சொல்ல முடியல.
அந்த அளவுக்கு கற்பனையும் வரலாறும் கலந்து இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது என்கிறார். இதை வந்து பாமரர்கள் நம்புவதில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் தத்துவவாதிகளும் வேத விற்பனர்களும் இதை அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை ஆராய்ச்சி செய்வதே கூடாது என்று தடுத்து இருக்கிறார்கள். அந்த காலத்தில் இதை வந்து மூடி மறைத்தவன், மூடி மறைத்து அது காரண காரியங்களை கற்பித்தவன் ஒரு மிகப்பெரிய வல்லவன். அவன் இதை வந்து பூட்டு போட்டுட்டு வெறும் சாவியை மட்டும் நம்ம கையில் கொடுத்துருக்கிறான். நாம் வந்து அந்த சாவியை வைத்து கொண்டு தடுமாடி கொண்டு இருக்கிறோம், அதையே வழிபட்டு கொண்டு இருக்கிறோம், பூட்டையே வழிபடுகிறோம். இதை வந்து திறக்க யாருமே முற்படுவதில்லை என்கிறார் வள்ளலார். புராண இதிகாசங்களை வள்ளலார் முழுக்க முழுக்க வெறுக்கவில்லை. ஆனால் அதிலெல்லாம் மறைபொருளாக இருக்கின்றன, அதை புரிந்து கொள்ளாமல் மேம்போக்காக இந்த கதைகளை உலகியல் கதைகளாக மாற்றி அதையே நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று தான் சாடினார். இந்த காலத்திய சீர்திருத்தவாதிகள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடு ஏரின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லாமல் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு உபதேசம் செய்தார் வள்ளலார். மேலும் பல கருத்துக்களோடு அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.